வணக்கம். சற்றமுடித்த முக்கிய அறிவிப்பின்படி, தமிழகத்தில் இன்று எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் தெரியுமா? தற்போது முக்கிய அறிவிப்பு வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எந்த மாவட்டங்கள் தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம், மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு மழை பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். டெல்டா மாவட்டங்கள் இன்று மற்றும் நாளை மறுநாள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. குறிப்பாக இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசன் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோவை ஆகிய இரண்டு மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. அதே போன்று புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசன் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வான பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசன் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக நாளை மறுநாள் ஜூலை மாதம் 12ஆம் தேதி கன்னியாகுமரி, நெல்லை, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் லேசன் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இன்றைய நாட்கள் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. இதன் காரணமாக இன்றைய நாட்கள் பார்க்கும்போது 2 மாவட்டங்கள் மட்டும்தான் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களில் லேசன் முதல் மிதமான மழையும் ஒரு சில மாவட்டங்கள் மழை பெய்யவதற்கு வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது. அப்படின்னா தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.